ராணா தெலுங்கு தேசத்தின் செம ரிச் கிட், டோலிவுட்டின் முன்னணி ஹீரோ, பிரபல தயாரிப்பாளர் ராமநாயுடுவின் பேரன், சுரேஷ் பாபுவின் மகன், நடிகர் வெங்கடேசின் அண்ணன் மகன். வழக்கமான டோலிவுட் நாயகர்களை போல இல்லாமல் மற்ற மொழிகள்லையும் இறங்கி அடிக்க எப்பவுமே காத்திருக்கும் நல்ல நடிகர். இவர் நடிப்பில் லீடர், பாகுபலி, காசி அட்டாக் என பல படங்கள் சூப்பர் ஹிட். இவர் கதைகளை தேர்ந்தெடுக்கும் விதமே தனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு பல தெலுங்கு நடிகர்களே புகழ் பாடுவாங்க. சில பல வருஷத்துக்கு முன்னாடி ராணாவும் த்ரிஷாவும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது ஹாட் டாபிக். அதை உறுதிப்படுத்தும் விதமாக பொது விழாக்களில் அவங்களோட பேச்சுக்களும் இருக்கும். திடீர்னு இருவருக்கும் பிரேக்கப் அப்படின்னு தகவல் வெளிவர தொடங்க, த்ரிஷா பற்றின கேள்விகளை மீடியாக்கள் கிட்ட இருந்து தவிர்த்து வந்தார் ராணா. சில நேரங்களில் கோபப்பட்டதும் உண்டு. அதுக்கப்புறம் ரகுல் பிரீத் சிங்குடன் கிசுகிசுத்தாங்க. அதுக்கப்புறம் ராணாவோட திருமணத்தை பற்றின எந்த செய்தியுமே வராமல் இருந்துச்சு. தெலுங்கில் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலராக இருந்த ராணா இந்த லாக்டவுனில் ஒரே ஒரு ஃபோட்டோவில் இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பெண்ணோடு அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை அன்சி செட் எஸ் மிஹிகா பஜாஜ் என்ற கேப்ஷனோட பதிவிட்டிருந்தார். அதை கண்ட இணைய உலகம் அந்த பெண் யாருன்னு தேடிட்டுருக்கும் சமயத்தில் டோலிவுட், பாலிவுட், கோலிவுட் அப்படின்னு எல்லா வுட்டில் இருந்தும் ராணாவுக்கு வாழ்த்து மழை பொழிஞ்சுது. சிரஞ்சீவி தனது ட்விட்டர் பக்கத்தில் கியூபிட்டால் பல்வாள் தேவன் மாட்டிக்கொண்டான், லாக்டவுன் பெட் லாக் ஆனது அப்படின்னு தனது வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். சுரேஷ் பஜாஜ், பண்டி பஜாஜ் ஆகியோரது மகள் தான் மிஹிகா பஜாஜ். இவங்களோட தாய் பண்டி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம், ஜுவல்லரி டிசைனிங் நிறுவனங்களை நடத்திட்டுருக்காங்க. மிஹிகாவும் ராணாவும் குடும்ப நண்பர்கள். மும்பையில் இன்டீரியர் டிசைனிங்கில் இளங்கலை படித்த மிஹிகா லண்டனில் போய் சால்சியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்காங்க. தற்போது மும்பையில் டியூ ட்ராப் எனும் இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி ஒன்று நடத்திட்டுருக்காங்க. தனது அம்மா கூட சேர்ந்து ஜுவல்லரி பிஸ்னஸையும் கவனிச்சிட்ருக்காங்க. குடும்ப நண்பர்கள், அதனால் சின்ன வயசில் இருந்தே நல்ல நண்பர்கள். ரெண்டு பேரோட கடந்த கால வாழ்க்கைகளும் ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும். அதனால் நட்பு காதலாக மலர்ந்திருக்கு. மும்பைக்கு போகும்போதெல்லாம் மிஹிகாவுடனான மீட்டிங் மிஸ்ஸே ஆகாதான். அன்சி செட் எஸ் அப்படின்னு கேப்ஷன் போட்டு தான் முதல்ல ப்ரொப்போஸ் செஞ்சதையும் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு ராணா. இவங்களோட திருமணம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள்ளே நடக்கும்னு தெரியுது. கொரோனா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. ராணாவின் கைவசம் தற்போது காடன், விரட்டப்பருவம் ஆகிய படங்கள் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இதை தவிர தயாரிப்புலையும் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு ராணா. வாழ்த்துக்கள் ராணா, மிஹிகா.